ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் குட்டி யோகுல் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சும்மா தெரிக்க விட்டுருக்கோம் அந்த மேட்ச்சில். ஸோ எங்கள் ஸ்குவாடே சேர்ந்து 27 கில் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச்சில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார். ஷேடோவோ ஒழுங்காக தெரியலையே, சரி ஏதோ ஒன்று. அப்புறம் எஸ்ஏ கோப்போ, அப்புறம் நம்ம இம்ரான் பாய், நம்ம ஃபேவரட் இம்ரான் இருக்கார். ஓகே, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா 27 கில்லு, சும்மா எங்கள் ஸ்குவாடே சேர்ந்து தெரிக்க விட்டுருப்போம். ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக ஹைலைட் பாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பின்சோ கோல்டு ஆப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ரெஃபரலுக்கு 10 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே 10 ரூபா கொடுத்துருவாங்க, அதாவது லாகின் ரிவார்டாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் அப்போ தான் தருவாங்க, ஏன்னா ரெஃபரல் மூலமாக தான் தருவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் எதுலேயும் டவுன்லோட் பண்ண முடியாது, அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருப்பேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை வச்சு நீங்கள் எலைட் பாஸ் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நானும் டாப்அப் அதுலேருந்து தான் பண்ணுவேன், ஏன்னா நம்மளுக்கு அதுலேருந்து தான் வரும். நான் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நான் எடுத்துக்குவேன். ஓகே, இப்போ நம்ம கேமை பற்றி பேசலாம். நேராக கிளாக் டவரில் டூ டெஸ்ட்டு டேரெக்டாக பீக் வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் ஒருத்தனை காமிச்சாங்க, சரி பார்த்து அடித்தேன், ஓடிட்டான். ஓடி போய் பைப்பில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, போய் அவன் ஸ்குவாடை கூட்டினான்ட்டான். யார் மேலா கை வைக்கிறீங்க, எல்லா எங்கள் ஆளுங்களை கூட்டினாருந்தான்ட்டு போய் ஸ்குவாடை கூட்டினான்ட்டான். நான் வேறு வீரப்பா தனியாக போயிட்டு இருந்தேன், பார்த்தா ஸ்குவாடு ஒன்று சேர்ந்து நடிக்கிறானுங்க. ஐயோ போச்சுரா போச்சுரா அப்படின்னு நினச்சிங்க, ஐயோ வாங்கையா வாங்கியா எங்கையா என்னை தனியாக வச்சு அடிக்கிறானியா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா தான் நம்ம கூட இம்ரான் பாய் வந்தாருன்னு நினைக்கிறேன். இரியா உனக்காக நான் இருக்கிறேன், யா கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவர்லேருந்து அடிக்கிறானுங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி நம்ம டீம்மேட் இருக்காங்களே, நம்மளுக்கு என்ன பயன்ட்டு ஒரு தைரியமாக விளாட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது சுற்றி சுற்றி சொல்கிறானுங்க. சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஸ்குவாடை கூட்டணுன்ட்டு அடிக்கிறீங்க, இறா எங்கள் ஸ்குவாடை கூட்டு வரேன்னா நானும் உங்களை அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கள் ஸ்குவாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வந்தவுடனே உங்களுக்கு வெளுத்து கட்டண்டா அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இவன் மேலே ஹெட்ஷாட் போகலான்னு தலைக்கு வைக்கிறேன், ஏமிங்க போல கவர் எடுத்துட்டான் பயபுள்ள. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாலுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான், இறங்கிட்டாங்க களத்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கில்லே பண்ணிட்டாரு. அட ரெண்டு பேரையும் போட்டுக்கிறாங்களே, வேறு லெவலியா. சரி ஓகே, இவர் தான் அவர், நம்மளை நான் தோட்டின் போனவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ எல்லோருமே முடிச்சிட்டாங்களா, ஒரு ரெண்டே பேர் தான் இருந்துக்கிறான் போல இது. அடச்சை ரெண்டு பேருக்கா இப்படி பயந்துட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, 1 கிலோ வந்துச்சு, இன்னும் 27 பேர் தான் இருக்காங்க. ஓமே காட், இந்த 27 பேரில் நானே ஒரு 11 பேர் போட்டிருப்பேன், பாருங்கள் எப்படி போகுதுன்னு. சரி நம்மளால் கார் எடுத்துட்டாரு, கார் வேறு எடுத்துட்டாரா, சரி நம்மளும் கூட போவோமே காரில் ஓட்டேன். இது வேறு ஏறவே முடியல, சரி ஏற முடியல, சரி ரெண்டு சுடு சுட்டு ஏறுவோமேன்ட்டு ஏறினேன். அப்புறமா ஏறியாச்சு, ஓகே போகலாம் ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரத்தை சும்மா பறந்துன்னு போனோம். போனால் அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பீக் போயிட்டு இருக்கோம். பீக்கில் போய் சும்மா தெருக்க விட போகிறோம். ஸோ பாருங்கள் என்னென்னலாம் நடக்குதுன்னு. ஓகே, நடுவில் பார்த்தீங்கன்னா என் மேலேயே நான் கரெக்டாக கவர் எடுத்துருப்பேன், அதனால் என் மேலேயே அடி விழும். ஸோ அதுவும் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மான்செட்டருக்காரன் போகிறான், இவனை எப்படியாச்சு அப்படியே நம்மளால் பார்த்தா கப்புன்னு இறங்கிட்டாரு. ஆடாப்பா வீணாயா இப்படி தனியாக விட்டேன்ட்டு போட்டு காரை கொய்த்து விட மாட்டோமே. ஆனால் நான் மேலே விழல, நான் அவன் மேலே ஏமி வச்சு கில்ல சில்லான்னு பார்த்தேன், ஆனால் மேலே விழல. பார்த்தா காரை கொளுத்திட்டானுங்க. ஆடாப்பாவி யாருக்காரா கொளுத்துறீங்க நாய்களை, இருங்கடா அவங்கள வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வச்சேன், மேலே சரியாக விழல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுலா அவன் பாட்டுன்னு டேடே யாருறாவா அப்படின்னு நினச்சா தெரில, ஹேக்கரோன்னு நினச்சேன். பார்த்தா நெட்டு லேக் அஞ்சிருக்கும் பொழுது, நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ உள்ளே இருந்தேன், ஆனாலும் சம்மடி வந்துச்சு. இவர் ட்ரீட்மெண்ட்டுங்க நெத்துனுங்கிறாரு, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் அடிப்பாருன்னு பார்த்தா ஹீல் பண்ணிட்டு ஓடிட்டாரு. சரி என்ன பண்ணுறது, நம்ம மட்டும்தான் நல்லா சொல்லியிருக்கனே, நம்ம மட்டும்தான் ஹீலிங்கன்னு வச்சா ஹீல் பண்ணுவோம் பொழுது, வேறு யாரும் ஹீல் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிட்டு சரி விட்டேன். ரெண்டு மெடிக்கிட் தான் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ தான் நீங்கள் பார்த்தா இன்ட்ரோ வீடியோ வரும், சும்மா ஒரு ஸ்குவாடை நானே போய் முடிச்சு தள்ளிடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன், நம்மளும் கில்லு எடுத்துக்கிட்டுட்டாங்க. சரி இன்னொருத்தனையும் நாக் பண்ணிடலாமே அப்படின்னு நாக் பண்ணேன். அப்புறமா ஒரு ஸ்கோப் போட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு அவனையும்.
இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. ஸோ ஈஸியாக முடிச்சிடலான்ட்டு தைரியமாக போனேன். தைரியமாக போனால் அங்கே எனக்கு சமாதி கட்டியிருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் சுட்டுனுக்கிறான். சரி, எனக்கு வெயிட் பண்ணிருப்பான் போலக்குது. செம்மையாக அடி வச்சுட்டான். இந்த பீனாயிட்டு வேறு எங்கெங்கேயோ செதறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஆடா பாதி அப்படின்னு போட்டு போடு வச்சாட்டு அவ்வளோதான். செம்மையாக போச்சு. நம்ம ஒரு ஸ்குவாடை தனியாகலாம் முடிச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா எழுத்த முதல்ல போட்டுக்கலாம். ஐ ஃபோர் எக்ஸ் ஸ்கோப்லாம் வச்சிருக்கு ஜாலி. எம்பி ஃபார்ட்டி வேறு இல்லையே, அவனு பி நைன்ட்டியில் தான் அந்தடி வச்சுருப்பான் போல இது. ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஆளுங்க வரத்துக்குள்ளே நான் என்னை போட்டு முடிச்சிருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் ஹெட்ஷாட் வந்துச்சு. சரி, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது. சும்மா பாருங்கள் எப்படி கிராஸ் ஃபயர் பண்ணுறேன்னு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓடுவான், செம்மட்டி வாங்கி ஓடுவான். நாக்கே பண்ணுறான், நாக்கே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா காரில் ஒருத்தன் வந்துட்டான். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான். டேடே யாரா அவன்? அப்புறமா அந்த காரை கொளுத்து விடாத பார்த்தா அந்த பொண்ணு இறங்கி நாக் பண்ணிச்சு. சரி, என்ன பண்ணுறது, நம்மளால வந்து ஹீல் பண்ணுறான். க்ளோவல் க்ளோவல் போட்டுக்கிறோம், க்ளோவல் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். வேறு யாரும் வந்து க்ளோவல் போட்டாங்க. நம்ம இம்ரான் பாய் போட்டாரு. உயிர் நண்பன் நாய் காப்பாற்றுறேன் இம்ரான் பாய்னு டைட்டெல்லாம் வைக்க முடியல. சரி, என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓசிக்கு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஹீல் பண்ண போயிருந்தானே, அவ்வளோதான். இன்னொரு ஓசிக்கு இல்லை, இன்னொரு ஸ்கோட தனியாக முடிச்சாச்சு. ஆனால் அது ரெண்டு மூணு கில்லு ஓசிக்கில் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்து நிறைய ஓசிக்கில் வச்சுருவாங்க. ஸோ பரவாயில்ல, ஈக்குவல் ஆகிடுச்சு. கிரேனேடு யாருக்கு தான் அடிக்கிறாங்க தெரியல. எம்பி ஃபார்ட்டி கிடச்சிருச்சே, ஜாலி ஜாலி. அப்பாடி ஐயோ, பான்ஃபயர் போட்டுக்கிறாங்களா? அடைச்சா நில்லையாயோ? அப்பாடி நின்று மெடிக்கிட்ட போட்டுக்கலாம். யாருன்னா ரிப்பேருக்கிட்ட இருந்தால் கொடுங்கப்பா. வெஸ்ட்டு செமையாக கிஞ்சி போயிது. இங்கே ஸ்னைப்பர் புல்லட்டு வேறு. ஓகே, எஸ்எம்ஜி ஆகப்படுது, எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாச்சு. என்னப்பா ரிப்பேர்கிட்ட, எஸ் ரிப்பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஏன் ரிப்பேர்கிட்ட இருந்தால் கொடுங்கயா, வெஸ்ட்டு டேமேஜ் ஆகிக்குது அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் தரல. அப்புறமா இவர் கொடுப்பாருன்னு நினச்சேன், பார்த்தா கொடுக்கல. சரி, வேறு யாரும் இவர் கொடுக்குறாரு போலக்குது. ஷேட் ஆனந்த், தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, கொடுத்துட்டாரு. ஐ ரெண்டு கொடுத்துக்கிறாரா, ஜாலி. ஓகே, பார்த்தீங்கன்னா எட்டு கில்லு பண்ணியாச்சு. அதுவும் ரெண்டு ஒரே சோலோஸ் ஸ்குவாடு கணக்கு தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்குவாடு நல்லா அடித்தேன், செகண்ட் ஸ்குவாடு தான் ஒரு ரெண்டு கிலோ தான் நேர்மையான கில்லு. மீதி கில்லாம் ஓசி கில் வந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருந்து அடிக்கும்போது நம்ம அடிக்கூடாதா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ க்ளோவில் மாற்று. அப்படி க்ளோவில் மாற்றியாச்சு. அடே எங்கப்பா, க்ளோவெல்லாம் பயமாக வச்சுக்கிறானே. ஐ கிரானேட்டு, அப்படி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா போகிற வயலில் டேஞ்சரை போட்டானுங்க. ஓகே, இருந்தாலும் நம்ம டேஞ்சர் உள்ளலாம் போக மாட்டோம். அப்படியே சைட்லேயே வரா சிட் போயிடலாம். 13 பேர் இருக்கானுங்களா? ஓமே காட், என்னப்பா அப்படியே இருக்கானுங்க. ஓகே, நம்மளால் பார்த்தீங்கன்னா தனியாக சண்டை போடுறாரு. எம்பியை வச்சு சும்மா சுட்டு சுட்டு சுட்டுனுங்கிறாரு. நம்மளுக்கு தான் சவுண்டு மட்டும் கேட்குது, என்னையா தனியாக சுட்டுங்கிறாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான். முடிச்சு விட்டுக்கிறாரு ரெண்டு பேரை. பரவாயில்ல, நம்மளால தானே முடிச்சாங்க, வேறு யாரும் முடிக்கலையே, அது இருக்க நல்லது. ஓகே, பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. 11 பேர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீமா சக்தி போகலாம். பீமா சக்தி தேவனா இருப்பான் இல்லை, ஸோ அங்கே போய் கில் அடிக்கலாம். ஓகே, போய் கொண்டே இருக்கிறோம் இப்போ நம்ம பீமா சக்திக்கு. இங்கே எவனா இருப்பானோ, எவனும் இல்லை, பின்னாடி எவனும் இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்பிட்டு தைரியமாக போகலாம். எங்கள் டீமே 4 பேர், அப்படி பார்த்தா ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 7 பேருமே எங்கே தான் இருப்பானுங்க. அதை தான் போடு 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 போடு, முச்சிடும் முச்சிடும். ஐயோ, மேலேயே போய் மாட்டேன். அப்பாடி போடு 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 போடு, அடைச்சி. அப்புறமா தான் இங்கே ஒருத்தன், ஐயா ஜாலி நாக் பண்ணியாச்சு, ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே, கிரானேட்லாம் எவ்வளோ போடுறானே, டே யாரா இதை ஓசிக்கல. ஐய், நான் ஒரு ஓசிக்கல சிட்டேன், ஜாலி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஓசிக்கலே ஒரு நாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், தெரிக்க விட போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வரான், அவனையும் போடு. அதே நான் அவ்வளோதான் போடு, அவ்வளோதான் கில் வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்கானுங்க, இன்னும் 3 பேர். ஸோ ஒரு கிரானேட்டை வாரி போடு, அவ்வளோதான் போடு. செத்து போயிடுங்கடா அடே கிரானேட்லையே. தேடாடே வராத வராதடா, ஐயோ கண்ணு மாறலையே. அப்படி ஹெச்ஆர் தேடாடே, ஹெச்ஆர் தான் வர வாங்கிட்டானே. ஐயோ, நம்மளால கில் வச்சுருவாங்களே. அவ்வளோதான் போடு, அவ்வளோதான் முடிச்சாச்சு, போயா கடிச்சிருச்சு. ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சோ கொண்டாப்பட்டவங்க படிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2K லைக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய், லவ் யூ ஸோ மச்.